வணக்கம் நண்பா இன்றைக்கி தேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா டைரக்டர் மனோஜ் தாமோதரன் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க கூடந்தான் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ வாங்க இந்த பார்ட்னர் படத்தான் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் பார்ட்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லரக்டர் மனுஷ் தாமோதரன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பட இன்னைக்கு ஸோ இந்த படத்தில் ஸ்டார்காஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா ஆதி பின்னி பின்னிஷெட்டி ஹன்சிகா மோத்வானி யோகி பாபு பாலக் லல்வானி பாண்டியராஜன் ரோபோசங்கர் ஜான் விஜய் ரவி மரியா டைகர் தங்கதுரை போன்றவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தை ப்ரொடியூசர் யார்னு பார்த்திங்கன்னா ஆஜி சேகர் மற்றும் ஒய் டி சேகர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யார்னு பார்த்தீங்கன்னா ஷபீர் அகமது பண்ணியிருக்காங்க எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வி சசிகுமார் ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பில்லா ஜெகன் பண்ணியிருக்காங்க கொரியோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா சந்தோஷ் தயானி இது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரூ எல்லாமே இருக்குது ஸோ பார்ட்னர் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன நம்ம பார்த்தோம்னா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் திருட்டு கம்பெனியாக ஒன்று வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்போ ஒரு சயின்டிஸ்ட் விஷயில் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தனை ஏற்படுறப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்கிறப்ப அங்கே ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டான யோகி பாபு பார்த்திங்கன்னா பொன்னா மாறிடுவார் அதாவது ஹன்சிகா மோத்மணியாக மாறிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த பிரச்சனைகள் என்ன கடைசியாக அவர் அவரோட பழைய உடலுக்கே எப்படி வந்தார் அப்படிங்கிறத ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி த்ரில்லராக பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா வழங்கியிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா போர் அடித்தா வீக்கெண்டில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி மூவின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இல்லை ஃபீல் குட் ஒரு நல்ல ஒரு காமெடி மூவினே நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இப்போ இந்த படத்தில் என்ன ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேஷ் அண்ட் கோ தான் நம்ம மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு நம்ம சொல்லி ஆகணும் யோகி பாபு பார்த்திங்கன்னா ஜெயிலர் மற்றும் மாவீரன் போன்ற படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இப்போ வர எல்லா படத்திலேயும் பார்த்திங்கன்னா யோகி பாப்பி மட்டும்தான் தான் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வேற யாருமே காமெடி என்ன பண்ணாத அளவுக்கு அந்தளவுக்கு எல்லா படங்களையும் பிஸியாக காமெடி பண்ணியிருக்காரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆனால் சில படங்களில் சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகாமதே போதும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சொன்ன மாதிரி ஜெயிலர் மாவீரன் போன்ற படங்கள்ல பார்த்திங்கன்னா நல்லாவே அவரோட காமெடியும் டைமிங் எல்லாமே பழைய மாதிரி செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர் படத்திலேயும் ஆதி பின் சிட்டியோட இணைந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தே ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது ஸோ அவர் வாய்ஸ் ஹன்சிகா மொத்வானி வர இடத்துல அவரோட வாய்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது சிரிப்பலைகளை உண்டாக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆதிபெனிஷெட்டியே நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஜாலியான கேரக்ட்ரெல்லாம் இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல எப்பவுமே ஒரு சீரியஸான கேரக்ட்ராகவும் ரீசெண்ட்டாக மரக மரகத நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேரக்டராகவும் தான் நம்ம பார்த்தோம் பட் இவ்வளோ ஜாலியாக அவரால் பண்ண முடியுமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகிருந்துச்சி ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மொத்துவானியும் ரொம்ப நல்லாவே ஒரு டீசெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட கேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ஸோ ஸ்டோரி பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நியூ பட பணியிலே இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ் ஏ நியூ படம் பார்த்திங்கன்னா சின்ன பையன் பெரிய பையனாக ஆகிற மாதிரி அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த டைமில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ்ன்னு சேர்த்து இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு போகும் இந்த படம் அந்த ட்ராக்ல போகாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜாலியான ட்ராக்ல போனனாலவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஒரு கட்டாயிருக்கும் ஸோ அப்ராசிஃபுல்லாகவே கண்டிப்பாக டேரக்டர் தான் சொல்லியாகணும் ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிஜிஎம் ஸோ இதுதான் சந்தோஷ் தயாநிதி அவரோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்பவே ஒர்க் அவுட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ தேவையான இடத்துல தேவையான சாங்ஸ் தேவையான பிஜிஎம்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட்டாக இருக்கனால இந்த படத்தை ஒரு சளிப்பு தட்டாமல் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ஃபீல் குட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுதுன்னே நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ராபாக்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ப்ளேயில் இன்னுமே கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருக்கலாமு தான் எனக்கு என்னமோ தோணிட்டு இருந்துச்சு ஸோ செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா இவர் பொண்ணாக மாறியாச்சு ஸோ அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கதையாக அறிஞ்சது தவிர ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டண்டாக சில கதைகளை எழுதிட்டு போனால் தான் என்ன கேட்டால் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு ஸோ தான் கிளைமேக்ஸில் எல்லாம் இந்த பழைய படங்களில் வர மாதிரி எல்லாம் ஒன்றா அடிச்சுட்டு இருக்க போகிறாங்கிறது முன்கூட்டியே கதையை கணிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் எனக்கு தோணுச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்துமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தான் தோணுது ஸோ ரொம்ப அதிகமாக போன மாதிரி தான் இருந்துச்சு எப்படா முடின்ற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருச்சுனாலே கொஞ்சம் சகிப்பு தன்மை தட்ட ஆரம்பிச்சதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிச்சு பட் இந்த கிளைமேக் அந்த ஒரு ஒரு மாதிரி பண்ணி காமெடி உண்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ தாக்கப்பிடிக்க வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்னு எனக்கு எதுவுமே தோணல ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அண்ட் காமெடி மூவி ரொம்ப நாள் இப்போ டிடி ரிட்டன்ஸ் வந்துச்சு மா வீரன் வந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காமெடி மூவியாக இருக்குன்றதுல எந்த வித இல்லை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒருமுறை போய் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது ஸோ ஆதி பின்னி செடிக்கு இது ஒரு கம்பேக் மூவியாக கூட இருக்கலாம் ஸோ அண்ட் பாய்